ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபார் நீங்கள் பார்த்து மாஸ்டர் ட்ரைனிங் சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி வந்து ஹேத்வேக்கும் ஆக்ட் ஃபைபர் நெட்க்கும் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஹேத்வே ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு 6 மந்த்தாக ப்ராப்ளமாக இருக்குது, கூகுள் ஆப்ஸு யூடியூப்லாம் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் ஆக்ட் ஃபைபர் நெட்க்கு வந்து மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. கமெண்ட்ஸ் வந்து பாதி கமெண்ட்ஸு நல்ல கமெண்ட்ஸ் தான், ஹேத்வேக்கு எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஹேத்வேயை பேஸ் பண்ணி. நிறைய பேர் வந்து ஆக்டுக்கு வந்து ஃபுல்லாக ஹேட் கமெண்ட்ஸ் நிறைய வந்தது ஆக்டிவ் ஃபைபர் நெட்க்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபைபர் நெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் ஹேத்வேலேருந்து ஆக்டுக்கு மாறியிருக்கேன், எனக்கு ஆக்டு வந்து நல்லா இருக்குது, ஸ்பீடு நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பண்ணாங்க. எனக்கு வந்து ஆக்டில் வந்து நான் 6 மாதம் ரீசார்ஜ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா வந்து எனக்கு கொடுத்த அந்த கனெக்ஷனோட ஒயர் வந்து பக்கத்து வீட்டில் பாக்ஸ் இருக்கும், அந்த ஆக்டில் அந்த ஒரு பாக்ஸில் 8 கனெக்ஷன் ஏதோ கொடுப்பாங்க. ஸோ அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி என்னோடய ஒயரும் வந்து கட்டிட்டு போயிட்டாங்க, நான் ரீசார்ஜ் பண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்பீடு இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த சர்வீஸ் ரிலேட்டட் ஆக்டுக்கு வந்து நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். அதுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. நான் வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் என்னோட வந்து யூசேஜ்க்கு எப்படி இருக்குது அப்படி தான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொன்னேன். நீங்கள் ஆக்டு தான் போடணும், நீங்கள் ஹேத்வே தான் போடணும், நீங்கள் ரிலையன்ஸ் ஃபைபர் நெட் ஜியோ ஃபைபர் நெட் தான் போடணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட தனிப்பட்ட இதில் நான் சொல்லலை. ஏன்னா வந்து அப்புறம் நிறைய பேர் நினச்சிப்பாங்க ஆக்டு பற்றி இவன் சப்போர்ட் பண்ணுறானே, ஆக்டு இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்பான்சர் வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்க போகிறீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதனால தான் இப்போவும் சொல்லிடுறேன், நீங்கள் எந்த ப்ராட்பேண்ட் வேணால் போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி மெயினில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆக்டு ஃபைபர் நெட்டு இந்த சர்வீஸ் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், 2 மாதம் முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டில் எனக்கு நெட்டு யூஸ் ஆகலை. பார்த்தா அந்த ரவுட்டரில் வந்து ஒரு லைட் எரியல, அந்த மெயின் நெட் கனெக்ஷன் வர ரவுட்டரில் ஒரு லைட்டே எரியல. நான் வந்து ஆக்சுவலாக ஹேத்வேலாம் முன்னாடி கால் பண்ணி ரொம்ப தோங்கணும், வாங்க சரியாக சரி பண்ணுங்க, இன்டர்நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேர் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணால் தான் அவங்க அதுக்கப்புறம் ஆளே அனுப்புவாங்க. பட் ஆக்டில் வந்து எனக்கு மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, ஆக்ட் ஃபைபர் நெட், அதுலேயே வந்து கம்ப்ளைண்ட் வந்து நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன்னா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகி டிக்கெட் நம்பர் எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நாள்லேயே மேக்ஸிமம் அடுத்த நாளே ஆள் வந்து சரி பண்ணி கொடுத்துருவான். அதே மாதிரி நான் கம்ப்ளைண்ட் ஆப்பில் கொடுத்து அடுத்த நாளே ஒரு டெக்னீஷியன் வந்து பக்கத்து 2 வீடு தள்ளி எனக்கு அந்த மொட்டை மாடியிலேருந்து ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு லைன் வரும் எனக்கு ஒரு வயரு. ஸோ அந்த பாக்ஸ்லேருந்து வர்ற வயரை வந்து யாரை கட் பண்ணி விட்டாங்க, அந்தால யார் அந்த மொட்டை மாடியில் காண்டாந்தான்னு தெரியல, என் வயரை வந்து கட் பண்ணி விட்டான். அதனால எனக்கு 2 நாளாக நெட்டே கிடையாது. ஆள் வந்து ஆனால் எனக்கு பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துட்டான். அதே மாதிரி எந்த ஒரு சர்வீஸ் எதுவும் வாங்க மாட்டாங்க சர்வீஸ் பண்ணுற இந்த டெக்னீஷியனுக்கு. ஸோ எனக்கு வந்து சர்வீஸும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஸ்பீடு வந்து நான் என்ன பிளான் போட்டிருக்கணும் அதே ஸ்பீடு அப்லோடாக இருக்கட்டும் டவுன்லோடாக இருக்கட்டும் கரெக்டாக வருது. ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆக்ட் ஃபைபர் நெட்டில். பட் இது சிட்டிக்கு வெளியே வந்து அந்த மாதிரி இருக்காது, மெயின் சிட்டியில் வந்து சர்வீஸ் நல்லாயிருக்கு ஆக்டுக்கு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ட் ஃபைபர் நெட் கொஞ்சம் சிட்டிக்கு வெளியே இந்த பல்லாவரம் பம்மல்லாம் இருக்கு இல்லையா அந்த சைடு அவங்க வீடு. ஸோ அவங்களும் வந்து ஆக்ட் ஃபைபர் நெட் யூஸ் பண்ணாங்க. ஆனால் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வருது, 4 Mbps 5 Mbps வருது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆக்டை வந்து கட்டிட்டு வேறு எதுவும் அங்கே ஃபேமஸ் ரயில்வேரோ ஏதோ சொன்னார் அது கவர்மெண்ட்டோடது. ஸோ அங்கே வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து அந்த ப்ராட்பேண்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை போட்டாங்க. ஸோ நான் அதான் சொல்ல வரேன், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ராட்பேண்டோட கனெக்ஷன் வந்து டிஃபர் ஆகும். ஸோ என்னோடய ஏரியாவுக்கு வந்து ஆக்ட் நல்லா சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதனால் நான் ஆக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேத்வே இப்போ சரியில்லை, அதனால் ஹேத்வே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்கள் ஏரியாவுக்கோ உங்களோட எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். அதனால் வந்து நான் ஆக்டு தான் வாங்கணும், ஆக்டு தான் சூப்பர் அப்படின்னு நான் அந்த வீடியோ சொல்லியிருக்க மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது அப்படி தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போவும் அதான் சொல்கிறேன், அதில் எக்கச்சக்க ஹெட் கமெண்ட்ஸ் ஆக்டை பற்றி எனக்கு இப்போதைக்கு இப்போவும் சொல்கிறேன், ஆக்டில் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ப்ராட்பேண்ட் பார்த்து போகிறது வந்து பெஸ்ட்டு, அதே ப்ராட்பேண்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு 2-3 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணியும் அந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம வேறு ப்ராட்பேண்ட் போகிறது தான் பெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ ஆக்டிவே தான் இருக்கணும், ஆக்டிவ் தான் இருக்கணும், ஜியோ ஃபைபர் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுனால நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை.
உங்களுக்கே உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டு போட்டிருப்பாங்க இல்லை உங்கள் ரிலேஷன் யாராவது வைஃபை கனெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்கலாம், அந்த ஏரியாவில் இருந்தாங்கன்னா என்ன ஸ்பீட் இருக்குது, நல்லா இருக்கா, சர்வீஸ்னால் எப்படி இருக்குது, ஏதோ ப்ராப்ளம்னா டெக்னீஷியன் வந்து நல்லா பார்த்து தராங்களா, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரித்து உங்கள் ஏரியாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபைபர் நெட்டு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா. அதுதான் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இந்த பையன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஹேத்வேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா இல்லை அப்படின்னா அடுத்த செகண்ட் வீடியோ பண்ணி நான் சொல்லிட்டேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸும் வந்துருந்தது, எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்தது, இவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க, ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த சப்போர்ட் நல்லாவே கிடச்சது அந்த வீடியோக்கு. இப்போ ஆக்ட் ஃபைபர்நெட் பற்றியும் நான் சொல்லிடுறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோடய ஏரியாவில் இது நல்லா இருக்குது, பட் வெளி சைடு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் இவங்களோட சர்வீஸ் அவ்வளோ இல்லைன்னு நானும் கேள்விப்பட்டேன். நீங்கள் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ராட்பேண்ட் இருக்கோ, ஏர்டெல்லோ, ஜியோவோ, ஹேத்வேயோ, ஆக்டோ, எது வேணுமோ நீங்கள் போட்டுக்குங்க. அது போட்டுட்டு என்ன டெஸ்டிங் இதை பண்ணி ஸ்பீட் டெஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க டெக்னீஷியன் போடும்போதே. அதுக்கப்புறம் அவர் போன அப்புறம் திரும்ப நம்ம கஸ்டமர் கேட்கிட்ட பேசி ஆள் கூட்டு வரதுக்கு பதிலாக அது இன்ஸ்டாலேஷன் அப்போ வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேலே லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.